இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் கம்பிகள். இந்தியாவுக்கும் கன்னடாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புறவு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துமே தெரியும். ஆனால் இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அந்த நட்பை வந்து ஒரு சிலமாக சீர்குலைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது கன்னடா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிக்கைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு குற்றச்சாட்டு. இந்தியா மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா, கனடா நாட்டில் வந்து காலிஸ்தான் பிரிவினைவாதி அப்படின்ற ஒரு இதில் வந்து ஹர்பீத் சிங் அப்படின்ற ஒருத்தரை வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஸோ அந்த ஒரு கொலைக்கு பின்னணி யார் காரணமாக இருக்கும் சொல்லி ஒரு ரிசர்ச் ஒரு இதுமே தேடல் எதுவுமே பண்ணாமல் சும்மா வந்து இந்தியா தான் அதுக்கு காரணமாக இருக்கும், ஆதாரமே இல்லாமல் இந்தியா தான் காரணமாக இருக்கும்னு சொல்லி குற்றச்சாட்டியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் மூலமாக வந்து கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு நாட்டுக்கும் இடையே வந்து ஒரு நட்புறவு கிட்டத்தட்ட பாதிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டும் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கனடாவுக்கு வந்து இப்போது தேர்தல் போயிட்டு இருக்கிறதுனால இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து கனடாவோட தேர்தலில் வந்து தலையிடுறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கனடா உளவு நிறுவனம் வந்து இது தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2019 அப்புறம் 21 நடந்த பொது தேர்தலில் அப்புறம் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டு நாடுகளும் வந்து ரகசியமாக கனடாக்குள்ளே வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனடிய பாதுகாப்பு புலனாய்வு அப்படின்ற ஒரு மையம் தான் வந்து இந்த ஒரு நியூஸே வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஜென்ட் ஒருவர் மூலமாக வந்து தங்களுக்கு தேவையான வேட்பாளரை சூஸ் பண்ணி சட்டவிரோதமாக அவங்களுக்கு காசு கொடுத்து இது மூலமாக ஜனநாயக முறையான ஒரு தேர்தலை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து இந்தியா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனநாயக முறையான ஒரு விஷயத்தில் வந்து இந்தியா என்னையுமே வந்து தலையிடாது, கனடா தான் வந்து எங்கள் உள்நாட்டு விவகாரங்களாம் வந்து உள்ள தலையிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சும்மா சுளீர்னு ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அதாவது கனடா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களோட தேர்தலில் முக்கியமாக வந்து இதெல்லாம் வெளிநாடு, வெளிநாட்டு தேர்தலில் வந்து இந்தியா வந்து தலையிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஜனவரி மாதம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஆதாரமும் கிடச்சிருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ சொன்னதுக்கு இப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து இந்தியா ஒரு பயங்கரமான பதிலடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் நம்ம நரேந்தர் ஜெய்ஸ்வால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனடா விசாரணை நடத்ததை வந்து இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒவ்வொரு செய்தி எல்லாமே கனடா தேர்தலில் வந்து இந்தியா தலையிட்டது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆதாரமே இல்லாதமே ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மற்ற நாடோட ஜனநாயகத்தில் வந்து இந்தியா என்றைக்குமே தலையிட்டது கிடையாது, ஆனால் அதுக்கு எதிராக தான் வந்து இந்தியாவில் தான் வந்து கிட்டத்தட்ட நிறைய நாடுகள் வந்து கனடா மாதிரியான நாடுகள் வந்து இந்த மாதிரி விவகாரத்தில் வந்து தலையிடுறாங்க, ஜனநாயகத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு பதிலடி. இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கனடாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உறவு இருந்தது கிட்டத்தட்ட முடிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம், இதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட் ஏதாவது பேசி சுமூகமாக ஒரு விஷயத்துக்கு வருவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும். இது போல இன்னும் நிறைய நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் தேவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள் தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.